தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் தவறாகவே இருந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் கருத்து கணிப்பு கிடையாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றும் விமர்சித்தும் கருத்துக்களை கூறியுள்ளனர் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கருத்து கணிப்பு என்ற கிசுகிசுக்களை நம்புவதில்லை என்று கூறியுள்ளார் ஆயிரக்கணக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடத்துவதற்கான விளையாட்டே இதுபோன்ற கிசுகிசுக்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றுபட்டு வலுவாக இந்த போரில் ஈடுபட வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார் ஆந்திராவில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு என்பது சரியான முடிவு அல்ல என்று கூறினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதலான தேர்தல் கருத்து கணிப்புகள் தவறாகவே இருந்ததாகவும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை காத்திருப்போம் என்றும் தெரிவித்தார் அதே சமயம் கருத்து கணிப்பு முடிவுகளை பாஜக வரவேற்றுள்ளது ஆரம்பத்திலிருந்தே பாஜக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று தாங்கள் கூறி வந்ததாகவும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது கருத்துக்கணிப்புகளும் அமைந்திருப்பதாக தெலுங்கானா மாநில பாஜக தலைவர் லக்ஷ்மணந்த் கூறியுள்ளார் தேர்தல் கருத்துக்கணிப்புகள் வெளியாகியதைத் தொடர்ந்து காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது சமூக வலைதளத்தில் இது தொலைக்காட்சிகளை ஆஃப் செய்வதற்கான நேரம் என்று பதிவிட்டார் கடந்த எட்டு நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் தவறாக அமைந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் See, out of the last eight elections uh, in India, only one election uh, the exit poll results proved to be correct. Uh, that too, not exactly correct, but seven elections exit poll results were not correct. So, I strongly feel only the uh, Congress alliance is going to uh, win. கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணி குறைந்த இடங்களிலே வெற்றி பெறும் என கூறப்பட்டிருப்பதை அமமுக நிர்வாகி சி ஆர் சரஸ்வதி வரவேற்றுள்ளார் அதே சமயம் அமமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு இருபத்தி மூன்றாம் தேதி தெரிய வரும் என்றும் கூறினார் பொதுமக்கள் பேசவே அதனால கருத்து கணிப்பு என்பதை விட மக்களுடைய தீர்ப்பு ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும் அதுதான் உண்மையா இருக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமாக வந்திருப்பதால் பங்கு சந்தைகள் உயரக்கூடும் என்றும் இந்திய ரூபாய் மதிப்பும் உயரும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்